வெல்கம் பேக் வியூவர்ஸ். விஜய்க்கு தயாராக காத்திருக்கும் அடுத்த 5 இயக்குநர்கள், இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதி 67க்கு பிறகு விஜயின் அடுத்த படத்தை யார் இயக்க உள்ளார் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்களிடம் அதிகம் காணப்படுகிறது. இந்நிலையில் விஜயின் அடுத்தடுத்த படங்களின் இயக்குநர்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொங்கலுக்கு வெளியாகும் வாரிசு படத்தை முடித்துவிட்டு தளபதி 67க்காக தயாராகி வருகிறார் விஜய். லோகேஷுடன் மீண்டும் விஜய் இணைவதால் தளபதி 67 படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாஸ்டர் படத்தை சூப்பர் ஹிட் கொடுத்த விஜய் லோகேஷ் கூட்டணி தளபதி 67 படத்திலும் பாக்ஸ் ஆபீஸில் கெத்து காட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தளபதி 67 படத்தின் ஸ்கிரிப்ட் பணிகள் முடிந்து விட்டதால் படப்பிடிப்பை வேகமாக முடித்துவிட லோகேஷ் பிளான் செய்துள்ளாரா? லோகேஷ் இயக்கும் தளபதி 67 படத்துக்கு பிறகு விஜய்க்காக அட்லி கதையோடு காத்திருக்கிறாராம். ஷாருக் கான் நடிக்கும் ஜவான் படத்தை இயக்கி வரும் அட்லி அதை முடித்ததும் விஜய் படத்தில் கவனம் செலுத்த உள்ளதாக சொல்லப்படுகிறது. விஜயின் 68வது படமாக இது உருவாகும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் அட்லி காம்போவில் வெளியான தெரி, மெர்சல், பிகில் படங்கள் சூப்பர் ஹிட் அடித்துள்ளதால் திரும்பவும் இணைய உள்ளனர். இதனை அடுத்து விஜய் நடிக்கும் படத்திற்கும் இயக்குனர் ரெடியாகிவிட்டாராம். அட்லியின் படத்துக்கு பிறகு விஜய் நடிக்கும் படத்தை மகிழ் திருமேனி இயக்க உள்ளாராம். தடையற தாக்க, மிகாமன், தடம் திரைப்படங்கள் மூலம் கவனம் ஈர்த்த மகிழ் திருமேனி இப்போது உதயநிதி நடிப்பில் கலக தலைவன் படத்தை இயக்கியுள்ளார். இந்த படம் வெளியாகிறது. ஆக்ஷன் ஜெனரில் படங்கள் எடுப்பதில் கில்லாடியான மகிழ் திருமேனி விஜய்க்கு சூப்பரான கதையோடு காத்திருக்கிறாராம். அதனால் விஜயின் தளபதி 69 படத்தை மகிழ் திருமேனி இயக்கலாம் என சொல்லப்படுகிறது. அதே போல் விஜயின் தளபதி 70 படத்தை பிரதீப் ரங்கநாதன் இயக்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது. கோமாளி, லவ் டுடே என அடுத்தடுத்து 2 சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியுள்ள பிரதீப் ரங்கநாதன் ஏற்கனவே விஜய்க்கு கதை சொல்லிவிட்டதாக தெரிவித்திருந்தார். மேலும் விஜய் ஓகே சொன்னதும் இந்த படம் தொடங்கப்படும். உடனடியாக இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக விஜய் நடிக்கும் படத்தை இயக்குவேன் என சமீபத்தில் கூறியிருந்தார். இதனால் தளபதி 70 படத்தை பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் செய்வார் என கூறப்படுகிறது. இந்த வரிசையில் விஜயின் தளபதி 71 படத்தை வெற்றிமாறன் இயக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே விஜய்க்காக கதை தயார் செய்துள்ளார் வெற்றிமாறன். எப்போதோ இந்த கூட்டணி இணைந்திருக்க வேண்டும், ஆனால் சில காரணங்களால் அது முடியாமல் போனது. இந்நிலையில் விரைவில் விஜய் வெற்றிமாறன் கூட்டணி உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் ஆர்ஜே பாலாஜியும் விஜய்க்காக கதை ரெடியாக இருப்பதாக கூறியிருந்தார். விஜயின் 72வது படமாக இது இருக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. தளபதி 67 தவிர்த்து விஜயின் அடுத்த 5 படங்களுக்கான இயக்குநர்கள் வெயிட்டிங்கில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு நிறைய ஒபினியன் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.